சிவா, உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டு சொன்னாரு. இன்னும் உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? ஜோதின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. ஏமா, உங்க சௌரியத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, உங்க சௌரியத்துக்கு வாபஸ் வாங்குவீங்க. நாங்கன்னு வேலை வெட்டி இல்லாதவங்களா? யோ, இங்க என்ன 9 to 9 வேலையா கிழிது? ஏய், வாய மூடுறா, உள்ள வச்சாலும் அடங்க மாட்டேங்கிறிய. கொஞ்சம் இருமா, ஐயா கிட்ட கேட்டு வந்துடுறேன். யோ, அந்த இம்சையை வெளியே அனுப்பியா? இந்தமா, இதில் ஒரு சைன் பண்ணு. உங்க அம்மா வந்து சொன்னாங்க, அதுக்குதான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினேன். நீ வாபஸ் வாங்கினாலும் வாங்கலனாலும் நான் குடுக்கிற டார்ச்சர் கிவன் என்ன சாயந்தரமே வீட்டுக்கு அமைச்சிருப்பான். நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, வீட்டுக்கு கிளம்பு. டேய் வரண்டா. என்ன மரியாதைரா, ஒன்னால ஸ்டேஷன்லயே மரியாதை போகுது. அம்மா, ஐயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பு. என்னதான் சுத்தினாலும் கடைசியில சுத்தின இடத்துக்கே வந்து நிற்கும். இது பந்துக்கும் பொருந்தும். ஸ்டேஷன்ல பார்த்தது, மறுபடியும் ஸ்டேஷன்லயே பார்க்கறோம். ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல, 6 மாசம் சஸ்பெண்ட் ஆன. எனக்கு சல்யூட் அடிச்சவனுக்கெல்லாம் இன்னைக்கு நான் சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு தெரியுமாடி? நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சேன். இப்ப அனுபவிச்ச தண்டனைக்கு தப்பு செய்ய போறேன். அப்ப தப்பிச்சிட்டீங்க, இப்போ அது நடக்காது. என்ன பயமா இருக்க? உன்னோட சம்மதம் இல்லாம உன்னை தொடவே மாட்டேன். ஆனா நீ சம்மதிக்கிற வரைக்கும் உன்னை விடவும் மாட்டேன். போ. ஏய் கீர்த்தி சார், அத போறாள அவ சீதா, அவ மேல ஒரு கண் இருக்கட்டும். அவங்க சீதா தான், நீங்க தான் ராவணா சார். தப்பா சொல்லாதடா, நான் ராவண. மாமா சொல்லு. சிவா, ராமாக்காரன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். என்ன, ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு சொன்னானுங்களா? இப்ப பாரு, 9 தான் இருக்குது. குத்து பாரு, 10 தலை இருக்கப்பா. இது பாரு, நீ போதையில ஒளர்னுக்குற, கரெக்டா சொன்னீங்க உனக்கு கோட்டர் கிடைக்கும். இந்த கோட்டருக்கு தான் மீட்டர் படம் பாக்குறேன். என்ன அது அங்க புலம்பல? ஒன்னும் புலம்பல இல்ல, என்னைக்கிட்டு இருக்கேன்பா. சீக்கிரம் என்ன, அது எண்றதுக்கு என்ன இவ்வளவு நேரம்? விஷயத்தை விடறானாலும் இவன் நம்மள விடமாட்டான் போல இருக்கேன். கரெக்டா 9 தான் பாரு. அட, தூ. கேவலம் கோட்டருக்காக வரலாறுல சொன்ன 10 தலை 9 தலைன்றிய நீல என்ன பெருமைச்சா? கோட்டரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் திட்டுவாங்களா? உச்சா விட்டு வந்துடுறேன். வா வா. நான் நினைச்சேன் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஏதாவது செய்வேன்னு. இங்கிருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம், ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னா இங்கதான் வந்தாகணும். உன்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் கடவுளை பார்க்க போய் சேர்ந்துட்டான். உன் ஒருத்திக்கு மட்டுமே தெரிஞ்சது, எனக்கும் தெரியும். எக்ஸாம் ஆரம்பிக்கிற நேரம் வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்க, அதுக்குள்ள நீ யா வந்துட்டனா ஓகே, இல்லனா என்ன மிருகமா தான் பாப்ப. புரிஞ்சுதா? யார் ராணி?
சார், அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க, ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டைலாக் பேசி கேட்டவா? கேட்டா அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்கா சார்? உங்க முகம் ஏ முகம் மூஞ்சிலேயே குத்து சொல்றீங்களா? சும்மா இருங்க சார், நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சுட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க சார். சொன்னதை செய்யடா, குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும் சார். நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம், சைட்ல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க. சார், இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். சார், நீ அடி. அடே அடே ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா, என் தாய் சீதா. எதுக்குடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி கத்து, திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். நீங்க தானே சார் என்ன அடிக்க சொன்னீங்க, நீங்களே என்ன அடிக்கிறீங்க? இது அடிச்சதுக்குலடா, என்ன திட்டினதுக்கு? போ. இவனுங்க எவனும் இல்ல, இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதான சார் ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சீங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சுட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும் புடிக்கிறண்டா அவனை. இவரால ஒரு மயிரம் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை பொண்ணு கொடுத்தேன். இல்லங்க, எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆகணுங்கிற முடிவோடு இருக்கேன். குட். நான் நார்மலாக ஒருத்தர் வீட்டுக்கு போனா அவங்களே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பாவம், உனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல, அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். தண்ணி கொடுவா. உன் கையால கொடுத்தேன்னா செம கிக்கா இருக்கும். போ. ஓ, சொல்லு இவ்வளவு சீக்க. யாரா நீ? சிவா. ஓ, இந்த ஏரியாவில ரவுடித்தனம் பண்றவன் நீ தானா? நான் ரவுடித்தனம் எல்லாம் பண்றது இல்ல சார். நீங்க கிளம்புங்க சார். அப்போ நான் ரவுடியா? நான் அப்படிலாம் சொல்ல சார், நீங்க கிளம்புங்க சார். ரவுடின்னு தானே சொன்ன? நான் அதெல்லாம் சொல்ல சார், நீங்க புறப்படுங்க சார். என்னடா சொல்ல, இப்ப புரிஞ்சிருக்குமே போலீஸோட பவர் என்னன்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. என்னடா சொன்னதே சொல்ல. பாத்திய சிவா ரூபத்தை இதுக்கு முன்னாடி தெரியாதது கூட தெளிவா தெரிஞ்சிருக்குமே. இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு நீ வந்த பொலி பொலி போட்டுருவேன். Thank you.
அவன் யாருன்னு காமிச்சிட்டான்ல, இப்ப நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். சிவா சவுண்ட் சர்வீஸ் போர்டு மாட்டிக்கிட்டு கடைக்குள்ள கஞ்சாவைய வச்சு கடத்துற. ஏய், கடைக்குள்ள ஒரு இடம் விடாம எல்லாரும் தேடுங்க. என்னடா லுக் விடுற? வெறும் 100-200 மைக் செட்டை வாடகைக்கு விட்டு புடைக்கிற உனக்கே இவ்வளவு நக்கல்னா, காக்கி செட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? சார், இங்க இருக்க சார். கஞ்சா கேஸ் கொடுக்க மாட்டாங்க, உள்ள தள்ளி கூழு கேப்பன்னு எவ வந்து உன்னை காப்பாத்துறான்னு பாக்கறேன். கஞ்சா கேஸ் புடிக்கிறன் ஆட்டின்னு வந்த, இப்ப சாணி உள்ள கை விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. அந்த கிரீஸ மூஞ்சில தடவிக அழகா இருப்ப. போட்டு இருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்காம மாமூல் வாங்குற உனக்கே இவ்வளவு நக்கல் இருந்ததுன்னா, உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கணும்? உன் ஆளை வச்சு நீ இங்க வதச்சது உன் வீட்டுல வளருது. ஏ லபலபன்னு கத்தாத, அது பாரு. போட்டுக்கிட்டு கஞ்சாவா கடத்திட்டு இருக்க.